எதுக்காக இந்த கூட்டம் அப்படிங்கிறது இது வந்து முக்கிய நோக்கமே நீங்க பொருளாதாரத்துல நம்ம எப்படி வென்றெடுக்க போறோம், எப்படி தொழில் அமைச்சுக்க போறோம், அதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். நீங்க ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திட்டு உங்களை பத்தி நீங்க விளக்கம் சொல்லுங்க, உங்க இதையும் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து முருகன் மந்திரம். எனக்கு சொந்த ஊர் வந்து வள்ளியூர் பக்கத்துல அமைச்சு கோயில் கிராமம். நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், பிஏ எக்கனாமிக்ஸ் ஆன்லைன் மொழி காலேஜ் படிச்சேன். கங்கட் ஸ்கூல்ல தான் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் வள்ளியூர்ல. அப்புறம் டிகிரி படிச்சதுக்கப்புறமா மல்டிமீடியா பண்ணேன், கம்ப்யூட்டர்ல மல்டிமீடியா பண்ணிட்டு மும்பையில் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சினிமா மேலே எனக்கு தீவிரமான ஒரு காதல் இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட 1999 எண்டில் 2000 தொடங்கும் போது நான் சென்னைக்கு சினிமாவுக்காக வந்துட்டேன். அதுலேருந்து இப்போ வர 2010 இப்போ வர 15 வரை இப்போ சினிமாவில் தான் இருக்கேன். சினிமா, மீடியா, கம்ப்யூட்டர் இந்த மூணு துறைகளில் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். அதில் கணினி அப்படிங்கிறது வந்து வெப் டிசைனிங், லோகோ டிசைனிங், அப்புறம் ப்ரோச்சர்ஸ், கேட்லாக்ஸ் அந்த டிசைனிங் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கான ஒரு கம்பெனி வச்சிருந்தது. பட் அது என்னோடய சினிமா வேலைகளை வந்து இப்போது ரொம்ப வந்து தடையாக இருந்ததுனால அதை இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். வெறுமனே இப்போ வந்து மீடியாவில் இருக்கேன். தமிழ் நியூஸ் நவ் .com ஒரு இணையதளம் இருக்குது, என்னுடைய ஓன் இணையதளம், என்னோடய சொந்த இணையதளம் தான். ஆனால் அதை நான் வந்து செய்திகள் போடுவதற்காக பயன்படுத்தலை, சினிமா சம்மந்தமான செய்திகளை பயன்படுவதற்காக பயன்படுத்தேன் தமிழ் நியூஸ் நவ் .com. அது தவிர சினிமாவில் பாடலாசிரியராக ஒரு 10-15 படங்கள் பாடல் எழுதியிருக்கேன். விரைவில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய அது, அதற்கான ஓட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கேன். சுந்தரதாஸ், நான் வந்து விடுதலை சிறுத்தையில் மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன். என்னுடைய பணி வந்து விவசாயம் தான். சமூகத்தில் எந்த பிரச்சனைனாலும் சரி, அது எனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்து எல்லா பிரச்சனையும் முன்னின்று நடத்திட்டு இருக்கேன். என் பேர் துரைராஜ். சொந்த ஊர் வந்து வாசலம் நாகினி இருக்கும், வள்ளியூர் மத்தியில் இருக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு நான் பாம்பேலேருந்து செட்டில் ஆகிட்டேன். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒரு ஆர்வம் உங்களெல்லாம் பார்க்கணும், சமுதாயத்துக்கே செய்யணும், அதனால நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். எல்லாரும் வணக்கம். என்னுடைய பெயர் திருச்சி. எனக்கு களக்காட்டு அருகில் உள்ள எருக்கலைப்பட்டி என்ற கிராமம். நான் வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை வந்துட்டேன். நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த நிறுவனம் அடைத்து போனதுனால இப்போ நான் சொந்தமாக ஒரு தொழில், ஒரு சின்ன கடை வச்சுட்டு என்னுடைய சென்னை வாழ்க்கை நான் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்தேன், உங்களெல்லாம் பார்த்துட்டேன். இனிமே நம்மளுடைய ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய வேலைகளையும் அதை ஆரம்பித்து நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். அதுக்கான முதல் படி ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த தந்தை வீரகுமாரத்தினால் நன்றி சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு ஏர்வாடி திருவண்ணாமலை ஒரு சின்ன கிராமம். நான் விவசாயி தான். நான் டிஎம்கே கட்சியில் இளைஞரணி பொறுப்பு அதெல்லாம் நான் இருந்திருக்கேன். ஏர்வாடி டவுன் பஞ்சாயத்தில் வைஸ் பிரசிடெண்டாக இருந்திருக்கேன். நான் 20 வருஷம் கவுன்சிலராக இருந்திருக்கேன். என்னால் ஏண்ட உதவிகளை நம்ம மக்களுக்கு நான் அங்கே கூட செய்திருக்கிறேன். அது தம்பி வீரகுமார் சுந்தரபுர ஆளுகளுக்கு தெரியும். அதனால் இப்போ எல்லோரும் கூடி இருக்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்யணுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு எங்கள் என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையும் நான் உங்களோட சேர்ந்து செய்வேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பெயர் வந்து அருள் செல்வன். நான் வந்து எம்சிஏ முடிச்சு திருநெல்வேலி ரோஸ்மேரி ஸ்கூலில் வந்து 12 வருஷமாக ஆசிரியராக வேலை பார்த்து இப்போ லா முடிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு வள்ளியூர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த அமைப்பை ஏற்படுத்தி அண்ணன் வீரகுமார் அவர்களுக்கு அமைச்சரவா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி பொருளாதாரம் கல்வி பொருளாதாரம் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. பேர் கிறிஸ்டோபர். என்னுடைய சொந்த ஊர் வந்து கட்லை, அரவாடி கட்லை. ஸ்கூல்லாம் பலக்காடு ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்து மதுரை லா காலேஜில் 8 வருஷம் சைக்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போது 10 வருஷமாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை பிள்ளைகளை வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாபி. நான் சினிமா துறையில் இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் பக்கத்தில் இறச்சிக்குளம் ஒரு ஊர். நான் ஹோட்டல் மேனேஜ் முடிச்சுட்டு அதில் போகல, நான் சினிமா துறையில் இப்போ இருக்கேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்ச நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணணுமோ நான் அண்ணன் கூட சேர்ந்து நான் பண்ணது ரெடியாக இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் மகாராஜன். சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர். பிஇ முடிச்சுட்டு இப்போ வேலூர் பக்கத்தில் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பன்னீர்செல்வம். மும்பை. மும்பையில் ஒரு 20 வருஷமாக மும்பையில் இருக்கேன். கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
எல்லாரும் வணக்கம். என் பேர் பிரபு, சொந்த ஊர் கோட்டையடி. நான் இப்போ சென்னையில் வந்து ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு நாலஞ்சு பேருக்கு எங்கள் ஊரில் இருந்து நான் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமாக வந்து என்ன சொல்லணுன்னாக்கா, இந்த கூட்டம் வந்து இப்படி வந்து அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கி அண்ணன் சொன்னார், யாரையும் வந்து இது பண்ணி சொல்லாங்கன்னு சொன்னார். ஆனால் எல்லா பெருமையும் வந்து அண்ணன் சேரும். இதில் வந்து வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணனோட முயற்சிகளுக்கு வந்து எப்போவுமே துணைநுட்பம் வணக்கம். என்னோடய பேர் வந்து போதை முருகன். நான் எட்டாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சென்ட்ரிங் வேலை எடுத்து தனியாக பண்ணிட்டு இருக்கேன். அது போக விடுதலை சிறுத்தை கட்சியில் ஏர்வாடி நகர செயலாளர். வணக்கம். என் பேர் ஆர்லாமணி. நான் மும்பையில் இருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து தென்காசி. எம்காம் வர படிச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து தனியாக வகுப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எப்படின்னா கோட்டையடி. இப்போ இருக்கிற சென்னையில் நான் சினிமா துறையில் இருக்கிறேன். பிஆர்ஓவாக இருக்கிறேன். மாடலிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். நன்றி. குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் என் பேர் நிர்மல். நான் பிறந்தவங்கன்னா மும்பை. சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கடைமான்னு. நான் சொந்தமாக கடை வச்சுருக்கேன் மும்பையில். சொல்லாம் மாமா பார்த்தேன். அதனால தான் இப்போது எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு பயப்பட வச்சுருக்கேன். தேங்க் யூ. என் பேர் விஜய். நான் படித்தது வந்து வள்ளியூர் கோஸ்ட்டில் படித்தேன். கூட்டுறவுத்துறையில் திருநெல்வேலியில். இந்த அமைப்பில் வந்து ஒற்றுப்படுவோம், செயல்படுவோம். கடைசி வரைக்கும் இந்த ஒற்றுமை நம்மளோட இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரும் எதிலிருந்து பிரிஞ்சு போகாமல் கடைசி வரைக்கும் உழைக்கணுங்கிற உணர்வோட அதை பண்ணுவோம். என்னோடய பேர் முத்துராஜ். நான் சென்னையில் ஐசிஎஃப்ல பணிபுரியிறேன். சொந்த ஊர் வந்து களக்காடு. டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன். இங்கே உள்ள ரியோங்கிற ஒரு அமைப்போட பொருளாளராக இருக்கிறேன். மற்றபடி பின்னாடி என்ன மாதிரி வரைக்கும் தெரியும். நன்றி. என் பேர் ராஜாராம் மோகன். நான் வள்ளியூர் உச்சடி ஒன்பதாம் வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். தற்சமயம் மாருதி கார் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் மண்ணின் மைனர் எம் பதராஜா. எம்இ முடிச்சிருக்கிறேன். பெட் பார்ட் டைம் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சமுதாய பண்ணலாம். என் பேர் சந்திர முருகன். முடிச்சிருக்கேன். சந்தியா டிஜிட்டல் ஸ்டுடியோன்ற ஸ்டுடியோ ஒரு விஷயம் நடத்திட்டுருக்கேன். இப்போ புதுசாக அக்னிஸ்ரேகன் சொல்லி ஒரு அமைப்பு நடத்திருக்கேன். இந்த அமைப்பு மூலமாக நம்ம மக்களோட கல்வியை பயன்படுத்தணும், ப்ளஸ் வந்து கல்வி சமமான வேலை வாய்ப்பில் உருவாக்கணும் அப்படின்ட்டு இந்த கொள்கையில் பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் படித்தது ஐடி ஃபீட்டர். கன்னியாகுமரியில் மற்ற சொந்தங்கள் அனைவரையும் பார்த்தது மிக மிகுந்த மகிழ்ச்சி. ஊர் வந்து ராதாபுரம். அம்மா அப்பா எல்லாமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. பல்லாவட்டம் தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ முடிச்சுருக்கேன். ஒரு ஓனாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். செக்யூரிட்டி கேமரா. அது இல்லாமல் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி ஒரு குழு ஆரம்பித்து அதை ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது தனியார் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அதை ஆர்டிஐ மூலமாக எப்படி தீர்க்கறதுன்றதை பற்றி ஒரு இலவசமாக பாரிஸில் வந்து ஒன்றை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த குழு வந்து நம்ம இந்த ஒற்றுமை வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து மற்ற என்னென்ன சான்சஸ் இப்போ வெப்சைட் மூலயமா அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். வாட்ஸ்அப் இப்போ இருக்க மாடர்ன் கம்யூனிகேஷன் டூல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதை பற்றி நான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடுத்த வர நெக்ஸ்ட் செஷன் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். வாய்ப்பு சொன்னது. என்னோடய பேர் இமானுவேல். என்னோடய ஊர் தம்பி தப்பு. நான் இருக்கிறது பாம்பேயில். படித்ததெல்லாம் வள்ளியூரில் தான். ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் மேனேஜர் வேலை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகுமார். எனக்கு ஊர் பாம்பேபுரம். நான் சென்னையில் டிரைவராக இருக்கிறேன். சமுதாய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடி நினைக்கிறேன். என் பேர் அசோக்குமார். நான் இங்கே வள்ளியூர் அம்பேத்கர் நகர். நான் இப்போ சென்னையிலேருந்து 8 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். படித்தது எல்லாமே ஊராக தான். இங்கே வந்துட்டு ஸ்கை கமாடிட்டிஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டுங்கிறது இதில் வந்து பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே அசோக் நகர். நம்ம சமுதாயம் முன்னேறதுல ஊரில் இருக்கும்போது எவ்வளோவோ ஈடுபாடு அதிகமாக செயல்பட்டுருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கோத்தமாக நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் பெரிய லெவலில் கண்டிப்பாக பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த குழுவில் இணைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். தேங்க் யூ. வணக்கம். எனது பெயர் மனோகரன். சொந்த ஒரு வள்ளியூர். நான் டிரைவராக படிப்பது பெட்டி நிறைய கலந்து எம்பிஏ படிச்சிருக்கேன்.
வள்ளியூரில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் என்னோட பேர் சுதாகர். வள்ளியூர் சுகம் பண்ணுங்க வெளிநாட்டில் தொழில் மந்திரங்களுக்கு வணக்கம். சொந்தர் சுரேஷ், சொந்த ஒரு அமைச்சு கோயில் வந்து சென்னையில் ரெண்டு வருஷமாக இருக்கேன். மற்றபடி கம்பெனியில் டிரைவராக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரபாகரன். வள்ளியூர் ஊச்சடியில் வந்து வந்துட்டு நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ரிக்கில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்ருக்கேன். என்னோட ஊர் வந்து வள்ளியூர் ஊச்சடி. என் பேர் விஜயகுமார். ஊர் சவலைக்காரம் கலத்தாக்கு பகுதியில் இருக்குது. இப்போ மெட்டாப்பில் வந்து வாழ்த்தப்பட கலந்து உழைத்தால் எல்லாரும் முன்னேறலாம். இந்த ஊருக்கு வரும்போது எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம். நான் ஒரு சும்மா தான் வந்தேன். பாம்பேலேருந்து ரெண்டு நாளைக்கு மெட்டாஸ் ஓடி வட்டோம். அதான் சொல்லப்போனோம். இங்கே வந்து நல்ல கடை கட்டினா உழைத்தால் எல்லாரும் நம்ம ஜாதிக்குன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். எல்லாரும் நல்லா உழைச்சா முன்னுக்கு வரலாம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பேர் அருண் சுந்தர். என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம். நான் வந்து தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேந்திர பிரபு. நான் வந்து நாட்டில் கம்பெனியில் வந்து ஏசிங் கணியாக. என் பேர் ராஜா. வழக்காடு நெல்லை மாவட்டம். இப்போ சொந்த தொழில் இந்திய பண்ணிட்டுருக்கேன். கலந்தாய் கொடுத்துல நிறைய கலந்து பேசுவோம். எல்லாரும் வணக்கம். என் பேர் ஓஸ்டன். எனக்கு சொந்த ஊர் நம்பி குறிச்சி. நான் இங்கே வந்துட்டு லேவுக்கு போட்டு வச்சு சொல்லிட்டேன். சென்னை வணக்கம். எந்த ஆப்பிள் ஊர் வந்து கட்டலாங்க. சொந்த ஊர் வள்ளியூர் அமைச்சர் நகர். தற்போது சென்னை நானும் மீரா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். வணக்கம். என் பெயர் தென்கரை மகராஜன். ஊர் திருக்கரன்குடி தென்கரை. பிளஸ் டூ படிச்சிருந்தேன். எனக்கு சொந்தமாக டிரைவராக இருக்கேன். வணக்கம். என் பேர் முத்ராஜ். கட்டால பக்கம் கூடலமாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ முதல் செய்தி டாப் டிவி அப்படிங்கிற ஒரு இணையதள தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என் பேர் நேசன். நான் நம்பித்தோப்பு திருக்கரங்குடி கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன். அங்கே சென்னையில் 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்கு என்னோட முழு ஒத்துழைப்பும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என் பேர் கேப்டன் சீனிவாசன். த சால்வேஷன் ஆர்மி ஆஃபீஸர். திருவள்ளுவாயில் நான் கத்துடைய இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஐயா வீரகுமார் ஐயா அவருடைய இந்த மண்ணின் மைந்தர்களுடைய இந்த கலந்தாய் கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சொந்த ஊர் பணகுடி சைதமாட்டம். நன்றி. என் பேர் சுரேஷ். சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கிறேன். திருவள்ளூர் சிக்கோல் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஊர் வந்து எனக்கு ராமாஞ்சம் வந்து தூத்துக்குடி மாவட்டம். மீன் மைண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேந்திர குமார். நான் வில்லிவாக்கத்தில் இருக்கேன். நான் யூனிட்டி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஐசிஎஃப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஒரு தொழிலும் பார்த்துட்டுருக்கேன். நம்ம மக்கள் அனைவரும் வந்து தொழிலில் வந்து வரணும். அது என்னோடய மிகப்பெரிய ஒரு ஆசை. வேலை பார்த்தோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும். தொழில் பார்த்தோம்னா அந்த தொழில் நம்ம சிறப்பாக பார்க்க பார்க்க பல ஜென்ரேஷனுக்கு அந்த தொழில் வந்து விருத்தியாகி நம்மளை நம்பி மக்கள்லாம் இருக்கணுங்கிற அந்த சூழ்நிலைக்கு வரணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை. அது நான் பல திட்டங்களை வச்சுருக்கேன். அணின் மைந்தல் கூட்டத்திற்கு வந்துட்டு அனைவருக்கும் என்னுடைய பிரதான வணக்கம். என் பேரும் முருகன். எனக்கு பணகுடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பணகுடி. விடுதலை சுத்த வைத்து தான் நான் பணகுடி நகர செயலாளர் இருக்கிறேன். இந்த சிலை அழைத்ததுக்காக சுந்தரனை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அப்பாசாமி. திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி. நான் வந்து இது அண்ணன் மோகன் தாஸ் அண்ணன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கீழ்பாக. கடலூர் இந்தியன் பேங்க் மார்க்கெட்டிங் மேனேஜர். அவருங்க அவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்திருக்காங்க. இனி மாறிடு
பூங்காதடா.